ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கோல்டு சீரம். கோல்டு சீரம் வந்து எப்படி வீட்லேயே நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் வச்சு நம்ம செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரம் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி 30 இயர்ஸ்க்கு அபவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு சீரம். நைட் க்ரீம்ஸ், அது அந்த க்ரீம்ஸு, இந்த க்ரீம்ஸ் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீம் நம்ம வாங்கி ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. இந்த சீரம் வந்து நீங்கள் நைட் சீரமாக வந்து 2 ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் 1 வீக் 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சீரம்க்கு வந்து நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு லீஃப் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. இந்த கோல்டு லீஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கோல்டு லீஃபில் நமக்கு இருக்குது. இந்த கோல்டு லீஃப் வந்து நம்ம வந்து எசென்ஷியல் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சீரம் செய்ய போகிறோம். பம்கின் சீட் ஆயில், இந்த பம்கின் சீட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்னிக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஆயிலாக இருக்குது. இது வந்து குட் ஃபார் வந்து ஹேருக்கும் வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட். பட் நம்ம வந்து ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஆயில் எடுத்துதான் நம்ம எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கிளாரிட்டியாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரோஸ் ஆயில், ரோஸ் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நரிஷ்மெண்ட் பண்ணுது. ஒரு பவுல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து 3 எசென்ஷியல் ஆயிலும் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இந்த பம்கின் சீட் ஆயில், ரோஸ் ஆயில் இதிலெலாம் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரோஸ் ஆயிலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ட்ரை ஸ்கின்னை வந்து இது வந்து ஸ்மூத் ஸ்கின்னாக வந்து இது பண்ணுது. அதே மாதிரி வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏஜிங்கை வந்து இது ஸ்டாப் பண்ணுது. நல்லா வந்து ட்ரைனஸை வந்து இது கம்மி பண்ணுது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு வருது இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் ஆயிலில் வந்து நமக்கு வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆயில், ஆரஞ்சு ஆயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வைட்டமின் சினாவே நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டானாக காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எசென்ஷியல் ஆயிலாக இந்த ஆரஞ்சு ஆயில் நமக்கு இருக்குது. கிளியரிட்டி, நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிளியரிட்டியை வந்து இந்த ஆரஞ்சு ஆயில் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி பம்கின் சீட் ஆயில், பம்கின் சீட் ஆயிலில் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஆக்னியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஸ்கின்ல வந்து ஏஜிங் சைனை வந்து நமக்கு ரிடியூஸ் பண்ணுது இந்த பம்கின் சீட் ஆயில். அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து லைட் டோனாக வந்து இந்த ரோஸ் ஆயில், இந்த ஆரஞ்சு ஆயில், இந்த பம்கின் சீட் ஆயில், இந்த 3 ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் லைட்னிங் அந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து இந்த ஆயில்ஸ் தருது. இந்த 3 ஆயில்ஸும் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துட்டு நல்லா வந்து இந்த ஆயில்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த கோல்டு லீஃப் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோல்டு லீஃப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் கையாலேயும் எடுக்கலை, கோல்டு லீஃப் அப்படியே வந்து இந்த ஸ்பூனை வச்சு தான் நான் ஒரே ஒரு கோல்டு லீஃபு எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து இந்த ஆயில்ஸோட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து நீங்கள் இந்த கோல்டு லீஃப் வந்து எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் வச்சு குட்டி குட்டியாக அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி எடுத்து போடும்போதும் எனக்கு வந்து அது வந்து சரியாக மிக்ஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் வச்சு கையால் நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது இந்த கோல்டு லீஃபை. இந்த மாதிரி சீரம் பாட்டில் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு சீரம் பாட்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூட இந்த சீரம் பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது. இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் கூட உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு லீவ்ஸ் வந்து வரும். அதை அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாகவே குட்டியாக ஒரு லீஃப், குட்டி லீவ்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபேஸில் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு படுற மாதிரி ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் நமக்கு போதும். அந்த கோல்டு லீவ்ஸ் வரலைன்னா நம்ம வந்து அந்த ஃபில்லர்லேயே எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு குட்டியோண்டு ஒரு லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த கோல்டு லீஃப் பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோட இன்ஃப்யூஸ் ஆகி தான் இருக்கும். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஸ்கின் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 3000 ருபீஸ் வர்த் சீரம் தான் நம்ம வந்து வீட்லேயே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் 1 டைம் வாங்கினீங்கன்னா 1 இயர் வரைக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.